ஹாய் யூவர்ஸ், வெல்கம் டக்ஷயா வில்லாஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்று பகுதி 29 பார்ப்போம். மாய பசுவை வதைத்தது. அனந்தகுண பாண்டியனையும் மதுரை நகரையும் அழித்து வரும்படி சமணர்களால் ஏவிவிடப்பட்ட பாம்பு அசுரனை அந்த பாண்டிய மன்னன் துண்டாக்கி மாய்த்த பிறகு சமணர்கள் மதுரை அம்பதியை விட்டு ஓடிவிட்டார்கள். பின்பு அந்த சமணர்கள் ஓரிடத்தில் சேர்ந்து கூடினார்கள். அந்த சமணர்கள் நாம் முன்னே அனுப்பிய யானையை கொன்றது போலவே இப்போது நம்மால் அனுப்பப்பட்ட பாம்பும் அந்த பாண்டியனால் கொல்லப்பட்டது. இனி நாம் செய்வது என்ன என்று ஆலோசித்தார்கள். பாண்டியன் சைவ சமயத்தை சார்ந்தவனா ஆதலால் பசுவினிடம் பக்தி கொண்டிருப்பான். அவன் பசுவை கொல்ல மாட்டான், பழிக்கு அஞ்சுவான் என்று தீர ஆலோசித்து பாண்டியனையும் மதுரையையும் ஒரு பசுவை கொண்டு அழித்து விடலாம் என்று தீர்மானித்தார்கள். முன்பு செய்தது போலவே ஒரு பெரிய வேள்வியை செய்தார்கள். அக்கினியை தீவிரமாக வளர்த்தார்கள். அந்த சமணர்கள் வளர்த்த வேள்வி தீயினின்றும் ஓர் அசுரன் பசு வடிவாக தோன்றினான். அவ்வாறு தோன்றிய பசு மிகவும் கொடியதாக இருந்தது. அந்த பசுவை முன்போலவே பாண்டியன் மீது ஏவிவிட்டார்கள் சமணர்கள். அந்த பசுவின் கூடவே அவர்களும் சென்றார்கள். அந்த பசுவானது ஆகாயத்தில் ஓடுகின்ற மேகங்களை கொம்புகளினாலே குத்தி கோர்த்து சென்றது. மலைகளை தன் கால்களாலே மிதித்து தூளாக்கியது. அந்த பசுவிட்ட பெருமூச்சினால் சராசரங்கள் எல்லா காற்றில் அகப்பட்ட பூளை பூவை போன்று பறந்தன. அதனுடைய கோபாக்கினியால் உலகம் யாவும் தீந்து போகவும் பறவைகளும் விலங்குகளும் பயந்து வேறிடத்துக்கு ஓடின. எதிர்ப்பட்ட மக்களை துரத்தி சென்று கொன்றது. அவ்வாறு தீங்கு இழைத்து கொண்டு மதுரையை நோக்கி மிகுந்த வளத்துடனே சென்றது. அந்த பசுவானது மதுரையை நெருங்கிக் கொண்டிருப்பதை அறிந்த பாண்டியனும் பட்டணத்து மக்களும் சோமசுந்தர கடவுளை மனதில் தியானித்து அவரிடம் எங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை தெரிவிப்பதற்காக கோயிலுக்கு சென்றார்கள். அனைவரும் கோயிலுள் சென்று கடவுளை தொழுதார்கள். பாண்டியனும் பட்டணத்து மக்களும் உள்ளம் உருகி சோமசுந்தர கடவுளை வணங்கி சகல உலகங்களுக்கும் நாயகராக விளங்கும் பெருமானே, வெள்ளியம்பலத்தில் கால் மாறி ஆடிய ஸ்ரீ பாதங்களை உடையவரே, பல உயிர்களுக்கும் உயிராயிருந்து ஞானத்தை உணர்த்துகின்ற ஞான சொருபியே, எங்களை காத்திட வேண்டும் என்று முறையிட்டார்கள். பாண்டியனின் முறையீட்டினை கடவுள் தம் திருவரு பார்வையாலேயே பார்த்தார். பாண்டியனுக்கு ஏற்பட்ட துயரத்தை போக்க திருவுள்ளம் கொண்டார். சோமசுந்தர பெருமான் தனது நந்தியை கூப்பிட்டார். சமணர்கள் அனுப்பி வைத்த பசுவை வென்று வரும்படி நந்திக்கு அருள் கூறி அனுப்பி வைத்தார். உடனே நந்தியானது கண்கள் கொதித்து ஜுவாலை வீச கொம்புகளிலே பூண்கள் விளங்க கழுத்திலே சலங்கை மாலைகள் ஆராவரிக்க நான்கு கால்களிலும் சிலம்புகள் ஒலிக்க கால்களை தூக்கி வைத்து நிலத்தை கிளறி கொண்டு எட்டு திக்குகளும் புழுதி படலம் மறைக்கும்படியாக மூச்சு விட்டு கொண்டு பூமியை தன் கொம்பினாலேயே குத்தி கொண்டு நடந்தது. அவ்வாறு நடந்து சென்ற நந்தியானது இரண்டு கொம்புகளாலும் மேகத்தை கிழித்து துள்ளி கொண்டு ஒரு வெள்ளிமலை போல அந்த பசுவின் முன் வந்து நின்றது. மிகுந்த கோபத்துடன் அந்த பசுவின் மேல் பாய்ந்து அதை பலவாறாக நெருங்கியும் கொம்பினாலே குத்தி தலைகீழாக தள்ளியது. அத்துடன் இல்லாமல் மாலைகளை கொம்பினால் குத்தி திசைகளுக்கு அப்பால் போய் விழும்படி வீசியது. அந்த மலையின் சிகரங்களை உடைத்து எரிந்தது. இவ்வாறு பலவித விளையாட்டுக்களை நந்திதேவர்
செய்து கொண்டிருந்தார். நந்திதேவரின் பேரழகை கண்டு அந்த பசுவானது காமங்கொண்டு உயிருடனே வீரியத்தை விட்டு கீழே விழுந்து மாண்டு போனது. அவ்வாறு அந்த பசு மடிந்தது. அது கண்டு மதுரை நகர மக்களும் பாண்டிய மன்னனும் அளவற்ற மகிழ்ச்சியடைந்தனர். அந்த பசுவின் கூட வந்த சமணர்களின் கூட்டத்தினர் நாணி அவ்விடத்தை விட்டு ஓடினார்கள். அந்த இடமும் அன்று முதல் அந்த இடத்தில் ஒரு மலையாகி நின்றது. உலகங்களுக்கு தெரியும்படியாக ஒரு இடப மலையாகி நின்றது. ஸ்தூல சரீரத்தை ரிஷப மலையாக விட்டுவிட்ட அந்த ரிஷப நந்தி சூக்கம சரீரத்துடன் சொக்கநாதரிடம் சென்றது. பெருமான் நந்திக்கு அதனுடைய முந்தைய வடிவத்தை கொடுத்தருளினார். பாண்டிய மன்னனும் பட்டணத்து மக்களும் அதிக சந்தோஷமடைந்து கோயிலுள் சென்று நந்திதேவர் பாதங்களை வணங்கிச் சென்றனர். சோமசுந்தர பெருமானும் நந்திதேவருடைய வீரத்தையும் வெற்றியையும் கொண்டாடி அங்கையர்கன்னி அம்மையுடனே மகிழ்ந்திருந்தார். நாட்கள் கழிந்தன. அனந்தகுண பாண்டியனுக்கு மகனாக குலபூஷண பாண்டியன் தோன்றினான். அனந்தகுண பாண்டியன் தன் புதல்வனிடத்தில் அரசாட்சியை கொடுத்துவிட்டு தான் சிவலோகம் சென்றடைந்தான். அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.